வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சக்தி டிவியின் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி. சாதாரணமாக ஒரு புடவை வாங்குறதுக்கே பெண்களுக்கு வந்து பல மணி நேரம் தேவைப்படும். ஒரு திருமண புடவை வாங்குறதுக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. திருமண புடவையை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் எங்களோட இருந்து எடுத்து சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆம், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து திருமண புடவைகளை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக பியூட்டிஷியன் பிரதீபா அவங்க வந்திருக்காங்க. வாங்க அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் பிரதீபா. வணக்கம். பொதுவாக நீங்கள் நிறைய பியூட்டி அழகு குறிப்புகள் வந்து எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஆனால் எங்களுக்கு வித்தியாசமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக எங்களுக்கு சாரீஸை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி என்ன வகையான சாரீஸ் எங்களுக்காக கட்டப்போறீங்க? இன்றைக்கு வந்து நாங்கள் முக்கியமாக பிரைடல், அதாவது மணப்பெண் எப்படி மணவறைக்கு போகும் பொழுது தன்னுடைய சாரியை எப்படி தெரிவு செய்து கொள்ளுவாவோ அப்படியான சாரீஸைத்தான் நாங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கின்றேன். ஓகே, சாதாரணமாக ஒரு புடவை வாங்குறதுக்கு எங்களுக்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும் இல்லையா? ஆனால் திருமண புடவை வாங்குறதுக்கு வந்து எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் கொடுத்தாலும் பத்தாது. ரொம்பவுமே நாங்கள் அதிகமாக நேரம் செலவழித்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே ஒரு பியூட்டிஷியன் அட்வைஸோட அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டி வாங்குறதுனா இன்னும் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நீங்கள் என்ன வகையான சாரீஸ் வந்து பொதுவாக உங்களோட பிரைடல்ஸுக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு பிரைடுக்கு முகூர்த்த பட்டு தான் முக்கியமாக, அதாவது ட்ரெடிஷனலாகத்தான் இப்பொழுது எல்லாரும் விரும்பி உடுப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெடிஷனல் என்றால் இப்பொழுது கூரப்பட்டு, அதாவது பட்டு சாரீஸ் தான் ட்ரெடிஷனலாக வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வருகின்றது. அதுவும் வந்து நாங்கள் பிரைடை கூட்டி கொண்டு போய் நாங்கள் காட்டும் பொழுது அந்த பிரைடுக்கு ஏற்ற மாதிரி, அவனோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, அவனோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சாரீஸை செலக்ட் பண்ணுவோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பிரைடுக்கு என்ன முதல் அவனோட ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் அழகாக இருக்கும் மட்டும் பார்ப்போம். ஆனால் வித்தியாசம் வித்தியாசமான கலர்ஸ்லாம் நாங்கள் ஷாப்ஸில் நாங்கள் பார்க்கின்றோம். பார்த்தீர்கள், ஒவ்வொரு பட்டு சாரீஸ் இப்பொழுது வந்திருக்கின்றது. எல்லா பெண்களுக்கும் இப்போ சாரி உடுப்பதென்றால் சரியான ஆசை. இவன் நாங்களெல்லாம் சாரீஸை எப்படியும் விரும்பித்தான் உடுக்கின்றோம். நாங்கள் மணவறைக்கு போகும் பெண்கள் வந்து எப்பொழுதும் ஒரு ட்ரெடிஷனல் கூரப்பட்டு சாரீஸ் தான் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக உடுத்துவோம். நாங்கள் ஒரு பிரைடை கூட்டி கொண்டு போய் உடுத்தும் பொழுது காட்டும் பொழுது நாங்கள் அவனோட ஸ்கின், அடுத்தது அவனோட ஹைட் அவருக்கு உடுத்து பார்த்து தான் நாங்கள் சாரீஸை செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து அவனோட ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுருப்பா, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் இந்த சாரியை நாங்கள் சூஸ் பண்ண வேணுமென்று. கடைகளில் நீங்கள் பொழுது பார்த்துக்கொண்டால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் எல்லாம் வந்திருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணி அவளுக்கு நாங்கள் ஒரு அட்வைஸை கொடுத்து அவளுக்கு நாங்கள் சாரியை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் மதிப்பான சாரிகளும் கடையில் இருக்கு இல்லையா? அதாவது கின்ன சாதனை படைத்த 40 லட்சம் ரூபாய் சாரியை கூட நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். விவாகப்பட்டு அப்படின்னு பல நவரத்தினங்கள் பதித்த அந்த ஓவியர் ரவிமர்மண்ட ஓவியங்கள் வரையப்பட்ட அந்த சாரியை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். ஆனாலும் கூட அந்த விலை உயர்ந்த சாரிகள் தான் பெண்களுக்கு அழகாக இருக்கும், திருமணம் நேரம் விலை உயர்ந்த சாரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் என்ன மாதிரியான முக்கியத்துவம் உண்மை இருக்குது? அது சில பேர்ட்ட விருப்பத்தின் படி தான் இருக்கின்றது. என்ற சில பேர் வந்து எக்ஸ்பென்சிவான சாரீஸை விரும்பி எடுப்பார்கள். என்றால் சில இடங்களில் வந்து இப்போ வெளிநாடுகளிலிருந்து வரும் பெண்கள், மணப்பெண்களுக்கு இந்தளவு பட்ஜெட் ஒன்று இருக்கும். அவர்கள் தங்களுடைய வெட்டிங்குக்கு ஒரு பட்ஜெட் ஒன்றை வைத்திருப்பார்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர்களை ஒரு 40,000 or 40 lakhs அவர்கள் சாரியை எடுக்கலாம். 40 lakhs சாரிக்கும் 40,000 சாரிக்கும் சரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து நாங்கள் தொட்டு பார்த்தா தான் அது விஷயங்கள் தெரியும். ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஹெவியான ஸ்டோன்ஸ் அண்ட் மற்றது உங்களுக்கு தெரியும், கோல்டில் டச் பண்ணின சாரி. ஜருகைகள் கூட கோல்டாலேயே இருக்கும், பியோர் ஜருகை, அதாவது பியோர் கோல்டிலேயே ஜருகை சாரீஸ் இருக்கின்றது. அதே மாதிரி அதில் ஸ்டோன்ஸ் பதித்தது கூட அந்த நல்ல ஸ்டோன்ஸோடு இருக்கும், பியோர் ஸ்டோன்ஸோடு. அதே மாதிரி இன்னொரு காப்பி, அதாவது விலை குறைந்தது 40,000 கூட இருக்கின்றது, அதே ஸ்டைலில் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து நீண்ட காலத்திற்கு பாவிக்கலாம், கனகால 40 lakhs இருக்கும். ஆனால் இந்த 40,000 வந்து குறைந்த காலத்துக்கு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒருக்கா அந்த மணவறைக்கு உடுக்க போகிறதுக்கு நானெல்லாம் சொல்லுவேன், அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி உடுக்க வேண்டும் என்ற இப்போத்தே இருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து அவ்வளவெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உடுக்க வேண்டிய அவசரம் இல்லை. ஆனால் சில பேர் என்னென்றால் தங்களுக்கு அது தேவை என்று அப்படி உடுக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பான சாரி கூட 40,000 ரூபாய்க்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏன்னா அது மாதிரியே ஒரு கொப்பி கூட எங்களுக்கு இப்போ கடைகளில் கிடைக்குது இல்லையா? சரி, உங்கள் மணப்பெண்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான டெக்னிக்
யூஸ் பண்ணி சாரியை வந்து சூஸ் பண்ணுவீங்க? டெக்னிக் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வைத்திருக்கின்றோம். சில இடங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில மணப்பெண்களுக்கு இதில் பட்ஜெட்டண்டே முதலே சொல்லிவிடுவார்கள். எங்களுக்கு அவங்களுக்கு வந்து புக் பண்ணும் பொழுது எங்களுக்கு மிஸ் இவ்வளவு தான் எங்களுக்கு தர முடியும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுக்கு சாரியை பார்த்து எங்களுக்கு சூஸ் பண்ணி தாருங்கள் என்று. நாங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், ஆனால் கலர்ஸையும் நாங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நல்ல வடிவான கலர்ஸ் எல்லாம் இருக்கின்றது. அப்போ அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரைஸஸ் இருக்கு. என்னென்னா ஒரு யூனிக்காக இருக்கிறது, டிஃப்ரெண்டாக ஒரு ட்ரெண்டில் இப்பொழுது ஒரு ஃபேஷனாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸஸும் இப்பொழுது பார்த்துக்கிட்டா இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்ன்றால், நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸையும் பார்க்கணும், அதை அவங்கள்ட பட்ஜெட்டையும் பார்க்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன அவங்கள்ட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியும் சாரியை நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டும். ஒரு மணப்பெண்ணுக்கு திருமணம் என்றவது ஒரே ஒரு கத்தான் வருகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட சந்தோஷத்துக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் சாரியையும் நாங்கள் அந்த கடைகளில் போய் நாங்கள் சூஸ் பண்ணி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸுக்கு ஏற்ற மாதிரியும் நான் சூஸ் பண்ணி கொடுக்கறது வழக்கம். ஓகே, இப்போ சொல்கிறாங்க இல்லை, பொதுவாக சாரீஸில் வந்து நாங்கள் வந்து குண்டா இருக்கிறவங்கள ஒல்லியாக காட்டலாம், மொழியாக இருக்கிறவங்கள குண்டா காட்டலாம், குள்ளமாக இருக்கிறவங்கள உயரமாக காட்டலாம், அப்படியெல்லாம் முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் சாரீஸுன்ற டெக்ஸ்சர் இருக்கின்றது, அதாவது அவர்களோட குவாலிட்டி அண்ட் டெக்ஸ்சர் இருக்கின்றது. நாங்கள் குண்டாக இருக்கிறது, அதாவது ஃபட்டியாக இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் வந்து தின்னான், அதாவது சாஃப்ட் சில்க்ன்று இருக்கின்றது பட்டுலேயே, அப்படியான கையில் பொத்தி பிடிக்கிற அளவுக்கு கூட நல்ல பட்டு சாரீஸ் இருக்கின்றது. அந்த சாரீஸை நாங்கள் சூஸ் பண்ணினோம் என்றால் அவர்களுக்கு பாடியின்ற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் சாஃப்டாகவே அந்த சாஃப்ட் சில்கை எடுத்து நாங்கள் உடுத்தி விடலாம். நாங்கள் அது வந்து நாங்கள் உடுத்துகிற விதத்தில் கூட அந்த பாடியை நாங்கள் ஷேப்பாக்கி தின்னாக்கி விடலாம். அதே மாதிரி தின்னான ஆக்களுக்கும் நாங்கள் வந்து எப்படியாக சூஸ் பண்ண வேணும்னு சொன்னால், கொஞ்சம் திக்கான சாரீஸ், நல்ல பட்டில் திக் சாரீஸும் இருக்கின்றது, அதையும் நாங்கள் வடிவாக ரேப் பண்ணி அவர்களுக்கு உடுத்தி விடலாம். அதுவும் வந்து அந்த ஒவ்வொரு டெக்ஸ்சர் இருக்கின்றது, அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி ஷேப்புக்கு நாங்கள் சாரீஸை சூஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லான சாரிகளை பற்றி பார்க்குறதுக்கு நேர்களை எல்லாம் ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் எந்த சாரியை காட்ட போகிறீங்க? முக்கியமாக நாங்கள் இப்போ முகூர்த்த பட்டு என்று சொல்லும் பொழுது மணவரைக்கு முதமல் பெண் போகும் பொழுது, அது மணப்பெண் முதமல் போகும் பொழுது நாங்கள் அந்த மணப்பெண்ணுக்கு என்ன மாதிரி பட்டு சாரி தான் நாங்கள் முதல் ட்ரெடிஷ்னலாக தான் நாங்கள் வேர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சாரி நாங்கள் இப்படியான கலர்ஸை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இப்பொழுது பார்த்துக்கிட்டோன்னா எல்லா ஷாப்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வந்திருக்கின்றது. இந்த கலரை பார்த்துக்கிட்டோன்னா இது முழுக்க பட்டு, அதாவது நல்ல ரிச்சான பட்டு சாரி. இந்த சாரியில் வந்து கோல்டு மிக்ஸ்ட், அதாவது ஜருகை கோல்டு மிக்ஸ்டாக இருக்கின்றது. இதை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், கோல்டில் மஜந்தா பிங்க்கில் நல்ல ஒரு பிங்க்கில் பெரிய பார்டர், அகல பார்டராக இருக்கிறது, நல்ல பெரிய ஹைட்டான பார்டர். இந்த இப்பொழுது இப்போ டிஃப்ரெண்ட்டாக வருகிற சாரீஸ் எல்லாம் இப்படி அகலமான பார்டர்ஸ் தான் இப்போ ட்ரெண்டில் போய்கொண்டு இருக்கிறது. இந்த சாரீ வந்து நல்ல ஹைட்டான பிரைடுக்கு சூஸ் பண்ணலாம். இப்படி அகலமான பார்டர்ஸோட வார சாரீஸு நாங்கள் ஹைட்டான பிரைட்ஸுக்கு தான் நாங்கள் வியாபன அழகாக இருக்கும். ஷார்ட்டான பிரைட்ஸுக்கு நாங்கள் இப்படியான சாரீஸை நாங்கள் சூஸ் பண்ணினோம் என்று சொன்னால் இன்னும் ஷார்ட்டாகத்தான் காட்டப்படும். என்றபடியால் நாங்கள் இப்படியான சாரீஸை நாங்கள் கொஞ்சம் ஹைட்டான நல்ல ஃபேரான பிரைட்ஸுக்கு நாங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா முகூர்த்த சாரினாவே ஒரு மங்களகரமான கலரில் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. நீங்கள் வச்சுருக்க கலர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலந்த ஒரு பிங்க், ஒரு பீச் ஆரேஞ்சுன்னு சொல்லலாம். அந்த ஆரேஞ்ச் பீச் ஆரேஞ்சில் அதாவது டிஃப்ரெண்ட்டான இப்போ ஒரு யூனிக்காக இருக்குன்றது இந்த கலர்ஸை பார்க்கும் பொழுது. இந்த இப்படியான கலர்ஸுக்கு வந்து நாங்கள் எப்பொழுதும் ஒரு நீங்கள் ஷாப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சாரீஸாக தான் இருக்கும். அந்த எப்பவும் ஒரு யூனிக்காக இருக்கிறது வந்து எப்பொழுதும் அது ஒரு அதுக்கு ஒரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விலையும் இருக்கும். என்றபடி இந்த சாரியும் நல்ல ஒரு தரமான சாரி, இந்த யூனிக்காக இருக்கின்றது. நல்ல ஒரு கலர், பீச் ஆரேஞ்சும் இல்லை, ஒரு பிங்க்கும் இல்லை, அதோட பிங்க் மிக்ஸ்டும் இருக்கின்றது. பியோர் ஜருக சாரி இது. இந்த சாரி வந்து இப்படியான சாரீஸ் வந்து எந்த மணப்பெண்ணுக்கும் எந்த கலர் ஸ்கின் டோனுக்கும் இது மேட்ச் பண்ணும். ஒரு டார்க் ஸ்கின்னுக்கும் ஓகே, லைட்டு ஸ்கின்னுக்கும் ஓகேயாக இருக்கும். இது எந்த மணப்பெண்ணுக்கும் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணும். நாங்கள் இப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் பிளவுஸை வந்து நாங்கள் கொஞ்சம் கன்ட்ராஸ்டாக நாங்கள் தைச்சோம்னு சொன்னால் நல்லாக இருக்கும். ஓகே மேம், உங்கள் கையில் இருக்க சாரியை பார்த்தா ஒரு கிளி பச்சை கலரில் செம்மையாக இருக்கு இல்லையா?
இது எந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து எடுப்பா இருக்கும்? இது வந்து கூடுதலாக ஃபியரான ஆக்கள், அதாவது கொஞ்சம் வெள்ளையான ஆக்களுக்கு தான் இது நல்லா எடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த இந்த கலர் வந்து மணவரைக்கு பெரிதாக ஒருவரும் சூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் சில பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தங்களுக்கு தாங்கள் க்ரீன், சில பேர் தங்களுக்கு விருப்பமாக இருக்கும் க்ரீன் கலர் தாங்கள் உடுக்க ஆசையாக கேட்பார்கள். அப்படியான ஆக்களுக்கு இந்த க்ரீன் இப்படியான கலர் சூஸ் பண்ணுகிறார்கள், நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கின்றோம். டிஃப்ரெண்டாக இந்த சாரியை உடுத்து இந்த பிளவுஸை நாங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணினோம்னு சொன்னால் நல்ல வடிவாக வெட்டி காட்டும். இது ஒரு நல்ல ஒரு இது பட்டு, அதாவது காஞ்சி பட்டு சாரி. இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டில் போகின்றது இப்படியான சின்ன சின்ன பிரிண்ட். இந்த சாரியை பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக சின்ன சின்ன பிரிண்டாக தான் இருக்கின்றது. பிளவுஸ் பீஸை பார்த்துக்கணுன்றால் இப்படி பிளேன் பிளவுஸ் பீஸ் பிளேனாக இருக்கின்றது. நல்ல ஒரு நல்ல இது சொல்லுகிறது நல்ல ஒரு குங்கும கலர், வாடாமல்லி குங்கும கலர் என்று சொல்லலாம். இது இப்படி கன்ட்ராஸ்டாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் படங்களுக்கும் வெட்டி காட்டும். இந்த பிளவுஸுக்கு நாங்கள் ஆரி ஒர்க், நல்ல ஹெவியான ஒர்க் போட்டு நாங்கள் தைச்சோம்னு சொன்னால் இந்த சாரியும் ஒரு தனித்துவமாக டிஃப்ரெண்டாக அந்த பிரைடை மணவரையில் ஒரு டிஃப்ரெண்டாக காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு கலர். இது எல்லாருக்கும் பிடிக்கும் என்று இல்லை, ஆனால் சில பேருக்கு இந்த இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க வேணும் என்று சொன்னால் டிஃப்ரெண்டாக காட்டலாம். இந்த சாரியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமன் பிங்க், ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் இந்த சாரி. இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் மிக்ஸ்ட் இருக்கின்றது. முதல் சாரியெல்லாம் பார்த்தோம் என்றால் அதில் எல்லாம் கோல்டு மிக்ஸ்ட் ஜருக மிக்ஸ்ட் இருந்தது. இதில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. இப்படி வந்து வித்தியாசமாக இது இப்படியான கலர்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டம். இப்படி டிஃப்ரெண்டாக, அதாவது இது ஒரு டிஃப்ரெண்டான காஞ்சி பட்டில் பார்டர் வந்து பார்த்தீர்கள் என்றால் டிஃப்ரெண்டான ஒரு பார்டர் வந்து ஒரு த்ரெட் ஒர்க்கும் இல்லை ஜருகையும் இல்லாத மாதிரி இது வந்து ஒரு பனாரசி சாரியில் இருக்கின்றது. பாடியில் வந்து எல்லாம் சில்வரில் ஒர்க் பண்ணியிருக்கின்றது சின்ன சின்ன. இது அதுக்கு டிஃப்ரெண்டாக பார்த்தீங்களா இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கின்றது. எல்லோ கலரில் பிளவுஸ் பீஸ், பிளவுஸ் பீஸ் வந்து எல்லோ, ஹெட் பீஸும் வந்து எல்லோவில் இருக்கின்றது. இது ஒரு இது உடுத்தால் டிஃப்ரெண்டாக, இது எல்லாரும் உடுக்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். இது எல்லாரும் விரும்புவார்கள் என்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் சில பேருக்கு டார்க் கலர்ஸ் தான் விருப்பமாக இருக்கும், சில பேருக்கு லைட் கலர்ஸ். ஆனால் இப்படி யூனிக்காக வித்தியாசமாக உடுப்பவர்களை பார்த்தா உண்மையாகவே அழகாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெண்டில் போய்கொண்டிருக்கின்றது. இந்த சாரி சரியான டிஃப்ரெண்டான சாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி கலர், சரியான ஒரு பிரைட் கலர். இந்த பிரைட் கலர் சாரி வந்து பிங்க், நல்ல ஒரு பிங்க்குக்கு பாருங்கள் 3D கலர், 3 கலர்ஸ் இருக்கின்றது. பார்டர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு க்ரீனிஷ் ப்ளூ, இதில் வந்து பெரிய அதுவும் நல்ல ஹைட்டான ஹெட் பார்டர். இதில் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி மாதிரி. இதில் வந்து பிங்க் நல்ல ஒரு ஹாட் பிங்க், அதே மாதிரி ஹாட் எல்லோ உண்டு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்டர் வந்து நல்ல ஒரு க்ரீன். இது நல்ல ஒரு நல்ல கலர்ஃபுல் பார்த்தா மல்டி கலர் சாரி, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பிக்சர்ஸுக்கும் நல்ல பிரைட்டாக இருக்கும் முடுக்கும் பொழுது. மற்றது பாடியில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் விழுகின்றது, செக் பெரிய பெரிய லைன்ஸ் விழுகின்றது, செக் செக்டாக இருக்கின்றது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த சாரி வந்து ஒரு ஃபேஷனாக போய்கொண்டிருக்கின்றது. இப்போ எப்பொழுதும் நாங்கள் ஃபேஷனை நோக்கி போகின்ற இப்பொழுது நவீன காலத்தில் வந்து நாங்கள் இப்படி டிஃப்ரெண்டான சாரீஸை தான் நாங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் என்றும் இல்லை, சில சில பேருக்கு தான் பொருந்தும். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல ஹைட்டான ஆக்களுக்கு இப்படியான சாரி சுடுக்கலாம். இப்போ இன்றைய ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ பார்டர் இல்லாமலும் இப்பொழுது வருகின்றது சாரீஸ். பார்டர் ஷார்ட்டான கேர்ள்ஸுக்கு இதுவும் நல்லா இருக்கும். ஆனால் எல்லாரும் இப்போ பார்டர் இல்லை என்று சொன்னோன்னே அந்த ரிச் லுக் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ ஃபேஷனாக இருக்கிறபடியால் இது வந்து மணவரைக்கு மட்டுமல்ல வெட்டிங்குக்கு போகிற ஆக்கள் கூட இப்படியான சாரீஸை நல்ல ஆரேஞ்சுக்கு நல்ல ஒரு மஜந்தா பிங்க் குங்கும கலர், இது வந்து மங்களகரமான கலர் உண்டு. இது மணவரைக்கு நாங்கள் முதல் முதல் போகும் பொழுது ஒரு மணப்பெண் தயார்படுத்தி கொண்டு போகும் பொழுது இது ஒரு மங்களகரமான கலரை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இது நல்லொரு அதாவது கனகாம்பர கலர் கலருக்கு நாங்கள் நல்லொரு பிங்க், இதாவது நல்லொரு ஹாட் பிங்கில் இந்த சாரி. இது வந்து ஷார்ட் கேர்ள்ஸும் முடுக்கலாம், ஹைட்டான ஆக்களும் முடுக்கலாம். ஆனால் கூட ஷார்ட் கேர்ள்ஸுக்கு இது அழகாக இருக்கும், ஏனென்றால் பார்டர் இல்லை. சின்ன பார்டரோட கூட சில சாரீஸ் இருக்கின்றது. இந்த சாரியும் நல்ல அழகான சாரி, டிஃப்ரெண்டான சாரி. பாடியில் பார்த்தீர்கள்னு சொன்னால் சின்ன சின்ன மாங்காய் பேட்டர்ன் இருக்கின்றது. அடுத்தது வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூனிஷ் மஜந்தா மெரூன் பார்டர். அடுத்தது வந்து ஹெட் பீஸும் அப்படித்தான் வருகின்றது.
பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷார்ட் ஆரேஞ்சும் இல்லை பீச்சும் இல்லாத காலை. இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் பொருந்தும். ஆனால் ப்ளவுஸ் வந்து இப்படி ஒரு கொஞ்சம் டார்க் ஜருகையோட வர்றபடியால் நாங்கள் மேக்கப்பை போட்டு அந்த ப்ரைடை நாங்கள் கொஞ்சம் கலரை ப்ரைட் ஆக்கி கொள்ளலாம். ஏன்னா ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து எல்லார் ஸ்கின் டோனுக்கும் பொருந்துமென்று இல்லை, அதாவது மேட்ச் பண்ணாது. இந்த சாரீன்ற கலர் வந்து நல்ல ப்ரைட்டாக காட்டும். ஆனால் டிஃப்ரெண்டான சாரி இந்த ஜருக சாரி. அடுத்ததாக இந்த சாரியை பார்த்துட்டு சொன்னால், இப்படியான சாரி தான் முதல் முதல் மணவறைக்கு போகும் பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கலர் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும், இந்த ஒரு ஃபியராக இருக்கட்டும், டார்க்காக இருக்கட்டும், ஒரு டேன் கலராக இருக்கட்டும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் எல்லா பாடி ஸ்ட்ரக்சருக்கும் இந்த சாரீஸ், இப்படியான சாரீஸ் மேட்ச் பண்ணும். இது இது அதோடு வந்து மங்களகரமாகவும் இருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் மேட்ச் பண்ணும். நாங்கள் இப்படியான கலரை எடுத்தோம்னு சொன்னால் படங்களுக்கும், அதாவது மூவி படங்களுக்கும் மேட்ச் பண்ணதாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான காஞ்சிப்பட்டு சாரி. பட் பாடி ஃபுல்லாகவே க்ரௌடடாக இருக்கின்றது, அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நல்ல க்ரௌடடாக இருக்கின்றது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர், ஹெட் பீஸும் வந்து நல்ல பிங்க்காக இருக்கின்றது. நாங்கள் ப்ளவுஸை வந்து நாங்கள் ஆரி ஒர்க் எல்லாம் போட்டு ரிச்சாக தைச்சோம்னு சொன்னால் எப்பொழுதும் சாரிக்கு வந்து ப்ளவுஸ் தான் அழகாக காட்டுகின்றது. காட்டினாத்தான் சாரி எந்த சாரியும் அழகாக இருக்கும் உடுக்கும் பொழுது. அடுத்ததாக நாங்கள் உங்களுக்காக காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறது கூரை சாரி. கூரை சாரி வந்து என்னென்ன விதமாக வந்திருக்கு மேம்? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ட்ரெண்ட் என்ன மேம்? லேட்டஸ்ட்டாக வந்து முந்தி பார்த்துக்கொண்டே எல்லாரும் ரெட் அண்ட் மெரூன் தான் உடுப்பார்கள். ஒன்றில் பார்த்தால் மணவரையில் மணப்பெண் கூரை என்று சொன்னால் ரெட்டு அல்லது மெரூன். இப்பொழுது பார்த்துக்கொண்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கன்ட்ராஸ்டாக எல்லாம் உடுக்கிறார்கள். அதைத்தான் விரும்புகின்றோம் நாங்களும், வித்தியாசமாக உடுக்க வேண்டும் என்று. அப்படி பார்க்க போனால் இப்போ நீ இப்போ ட்ரெண்டில் நல்ல இது ஒரு மஜந்தா, அதாவது குங்கும கலருக்கு. இது ஃபுல்லாக இது வந்து பட்டு சாரி, காஞ்சிபுர பட்டு. இந்த சாரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஜருக, அதாவது த்ரெட்டோட மிக்ஸ் பண்ணி இருக்கின்றது. இந்த சாரியை பாருங்கள், இதில் பாடியில் வந்து த்ரெட் ஒர்க், அதாவது ஜருக இல்லாமல் இதில் வந்து பாடி வந்து த்ரெட்டு, பார்டர் வந்து ஜருகையாகவும் இருக்கிறது, மிக்ஸ் பண்ணி அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கின்றது. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட உள்பக்கம் வந்து இது வந்து நாங்கள் போத் சைட் ரெண்டு பக்கமும் மாறி உடுக்கலாம் மாதிரி பார்த்துக்கலாம். இது இந்த த்ரெட் ஒர்க்கு மிக்ஸ் பண்ணி இது வந்து உள்பக்கம், இது வந்து இதுதான் அந்த உண்மையான இல்லை, இது வந்து வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். ஆனால் இப்படியும் முடுக்கலாம், உள்பக்கமாகவும் முடுக்கலாம், சைடும் முடுக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கின்றது. த்ரெட் தான் உள்ளுக்குள்ள முழுக்க த்ரெட்டால் தான் இது வந்திருக்கின்றது. சாரி ப்ளவுஸ் வந்து பிளேன் ப்ளவுஸ். இதில் நாங்கள் பாடி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறபடியால் நாங்கள் ப்ளவுஸை நாங்கள் பிளேனாகவே தைத்தால் வடிவாக அழகாக இருக்கும். இது வந்து வித்தியாசமான ஒரு ஜருக சாரி. கூரை என்று சொல்லும் பொழுது மணவறைக்கு போகும் கூரைக்கு நாங்கள் இந்த இப்படியான சாரி உடுப்பதில்லை. ஆனால் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு இந்த சாரி ஒரு நல்ல பாட்டில் க்ரீனுக்கு ஆரி ஒர்க் ஓடே ப்ளவுஸ் மெட்டீரியல் அப்படியே ரெடிமேடாகவே வந்திருக்கின்றது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நல்ல பாட்டில் க்ரீனுக்கு நல்ல ஒரு ஹாட் ஒரு வித்தியாசமான ஒரு பிங்க், இது ஒரு சமன் பிங்க்னு சொல்லலாம். முழுக்க த்ரெட்டாலேயும் ஸ்டோன்ஸாலேயும் ஸ்ப்ரிங் ஆலையும் இது செய்யப்பட்டிருக்கிற ஆரி ஒர்க். ஓகே, அப்போ ஆரி ஒர்க்குக்காக நாங்கள் வந்து பணம் செலவழிக்கிற காசு வந்து இதில் குறைக்கலாம். ஏன்னா இதில் ஆரி ஒர்க் செஞ்ச ப்ளவுஸ் பீஸ் தனியாக செப்பரேட்டாக வருது. ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாரி கலர். ஆனால் நார்மலாகவே நாங்கள் பார்க்கவே இப்பொழுது ட்ரெண்டில் போய்கொண்டு இருக்கின்றது இப்படி ஒரு ரெட்டான ரெட்டுக்கு பாடி ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் காலமாக இதுதான் இப்போ ஒரு ட்ரெண்டில் ஃபேஷனாக போய்கொண்டு இருக்கின்றது. நல்ல ஒரு ஹாட் ரெட், இது வந்து சில்லி ரெட்டுன்னு சொல்லலாம். சில்லி ரெட்டில் வந்து பார்டர் வந்து பிளேனாகவும் பாடி வந்து ரவுண்ட் ரவுண்ட் பேட்டர்னில் ப்ளவுஸ் பீஸ் வந்து பிளேனாகவும் இருக்கின்றது. ஹெட் பீஸும் வந்து ஆக ஒர்க் இல்லாமல் நல்ல சிம்பிளாக இருக்கின்றது. இது எல்லா மணப்பெண்களுக்கும் மேட்ச் பண்ணும். அதாவது இப்படி இருக்கின்ற பேட்டர்ன் வந்து எல்லா பாடி ஸ்ட்ரக்சருக்கும் இது அழகாக இருக்கும். இது வந்து இப்பொழுது ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு சில்லி ரெட்டில் மணப்பெண்கள் உடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை கலர் தான் கூறப்படவைக்கு புதுசாக ட்ரெண்டாக வந்தாலும் கூட ரெட் அண்ட் மெரூனை வந்து அடிக்கிறதுக்கு இன்னும் கலர்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே மேம், இந்த சாரி என்ன மாதிரியானது?
இந்த சாரி வந்து பாடி ஃபுல்லாக, இது வந்து ஒரு மஜந்தாவும் இல்லை, ஒரு மெரூனும் இல்லை, ஒரு ஷார்ட் கலர் மாதிரி தான். இதில் வந்து இந்த பாடியை பார்த்துக்கலன்னு சொன்னால் ஒரு ரவுண்டும் ஒரு கொடி 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 மாதிரியாக போகின்றது. பார்டர் வந்து பிளேனாக ஃபுல்லி ஜருகையாக இருக்கிறது. ஹெட்பீஸை பார்த்துக்கலன்னு சொன்னால் ஒரு கோல்ட் ஜருகையோடு மிக்ஸ் பண்ணின ஹெட்பீஸாகத்தான் இருக்கின்றது. நல்ல அழகான சாரி, இது ஒரு வித்தியாசமான சாரி, நல்ல கலர். இது வந்து எந்த பிரைடுக்கும் இது மேட்ச் பண்ணும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் சாரி. இந்த சாரியை பார்த்திங்கன்னா சரியான டிஃப்ரெண்ட்டான சாரி பார்த்திங்கன்னா, பாடி ஃபுல்லாகவே பெரிய பெரிய ரவுண்ட்ஸ், பார்டர் வந்து பிளேனாக இருக்கின்றது, அது புளி ஜருக. இது பியோ காஞ்சிபுரம், இந்த சாரி வந்து பியோ காஞ்சிபுரம் சாரி. இந்த சாரி வந்து இப்படி சரியான சாஃப்டாக இருக்கும், பொத்தி பிடிக்கலாம், நல்ல சாஃப்டான சாரி. இது எந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கும், ஃபட்டியான ஆக்களோ தின்னான ஆக்களோ எல்லாருக்கும் இந்த சாரி பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி இது எந்த காலத்துக்கும, எந்த காலத்துக்கும் இந்த சாரி ட்ரெடிஷ்னலாகவே போய்கொண்டிருக்கும். இது இப்போ ஹாட் ஹாட்டாக வந்து இறங்கியிருக்கின்றது. இப்போத்தையான் ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாட் ஹாட்டாக வந்திருக்கின்றது. நீங்கள் எவ்வளோ காலமும் இந்த சாரியை வைத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பிளவுஸை பார்த்துக்கிட்டா சரியான டிஃப்ரெண்டாக இருக்கின்றது. பாடி ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸாக இருக்கிறது, ஆனால் பிளவுஸ் பீஸை பார்த்துக்கிட்டா ஃபுல்லி ப்ராக்கெட்டாக இருக்கிறது. இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்கும் இந்த சாரி பிளவுஸ் வந்து ஃபுல்லி ப்ராக்கெட் பிளவுஸ். இது சரியான டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏனென்றால் இது ஹெட்பீஸ் வந்து இப்படி பிளேனாக இருக்கின்றது, சாரி வந்து ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸாக இருக்கின்றது. இதில் மூன்று விதமாக, த்ரீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், அது பாடி வந்து ரவுண்ட்ஸ் பாடி ஃபுல்லாக, பார்டர் வந்து பிளேன், ஹெட்பீஸ் வந்து இப்படி இருக்கின்றது லைன்ஸில், பிளவுஸ் வந்து ஃபுல்லி ப்ராக்கெட்டாக இருக்கின்றது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்பொழுது ஒரு ட்ரெண்டில் ஃபேஷனாக போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் இது எந்த காலமும் நீங்கள் வித்தியாசமாக உடுக்கிறதுக்கு இந்த பிரைட் வந்து ஒரு வித்தியாசமாக மன வரைக்கு போகும் பொழுது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். இப்பொழுது ஃபேஷனாகவும் இருக்கின்றது, இது எப்பொழுதும் நீங்கள் உடுத்துக்கொள்ளலாம். எந்த காலத்துலேயுமே ட்ரெண்டிங் மாறாத லேட்டஸ்டான சாரீஸ், அதாவது காஞ்சி பட்டு சாரியில் வந்திருக்க லேட்டஸ்ட் மாடலை தான் உங்களுக்கு நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். ஒரு கடையே இழுத்து போட்டு புதுசாக வந்திருக்க லேட்டஸ்ட் டிசைனெல்லாம் எடுத்து உங்களுக்காக காட்டிகிட்ருக்கோம். நேர்களே, என்ன நடக்குது மேம், நீங்கள் சாரியை வச்சு பார்த்துட்ருக்கீங்க? வெரி நைஸ், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுடுங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ ஷோ நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. என்ன நேர்களே, இன்னைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான பட்டுப்புடவைகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருந்தோம். வண்ண வண்ண பட்டுப்புடவைகள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட, இன்னும் அடுத்த வாரங்களில் வரும் வாரங்களில் உங்களுக்கான லேட்டஸ்ட் டிசைன் சாரீஸ் எல்லாம் நாங்கள் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்ட பிரதீபா மேடத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி மோனிஷா. நன்றி.